ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜாப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வீட்டிலருந்தே ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்டேட் தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜாப் அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஜாப் அப்டேட்டே இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா முதன் முறையாக வந்திருக்கு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்க உத்தியோகம், சரிங்களா? ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் அந்த ஜாப்பு நீ தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மொத்தம் ஒரு ரெண்டு விதமான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாடு அளவில் மட்டும் கொடுக்கல, ஓவரால் இந்தியா அளவில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு அளவில் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கான இந்த ஜாப் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா நாட்டு அளவில் ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஜாப் அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு ஜாப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப், அதே மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டைப்பிங் ஜாப்ஸ் இருக்கும், டேட்டா என்ட்ரி பொறுத்த வரைக்கும் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் டைப்பிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000, இல்லை நீங்கள் டேட்டா மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000, அதாவது 30,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ற முழு தகவலையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாபுக்குரிய நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாபுக்குரிய அப்ளிகேஷன் லிங்க்கையும் நம்ம கொடுத்துக்கோம், சரிங்களா? ஸோ ரெண்டு லிங்க் நம்ம கீழே இருக்குது. ஸோ அந்தந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்தந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ரெண்டு ஜாபுமே தனித்தனி லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸை பார்த்துட்டு உடனே கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நாம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேர்ந்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப் பேஜ். ஸோ கூகுள் டாக்குமெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பேஜுக்குள்ளே வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து ஃபுல்லப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களோட இமெயில் அட்ரஸை ஃபுல்லப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதையே உங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து உங்கள் நேம், லாஸ்ட் நேமில் உங்களோட இன்சியல் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர், சரிங்களா? ஸோ காண்டாக்ட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ காண்டாக்ட் நம்பர் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லேயே உங்களுக்கான ரிப்ளை பார்க்கலாம், இல்லை உங்களோட காண்டாக்ட் நம்பர் மூலமாக கூட காண்டாக்ட் பண்ணலாம். சரி, அதே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் அட்ரஸும் கரெக்டாக யூஸ் பண்ணுற ஒன்றா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் பிளேஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து ஃபுல்லப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்ற ஃபுல்லப் பண்ணிவிட்டு உங்களோட பின், அதாவது உங்களோட பின்கோடு, சரிங்களா? அதை நீங்கள் வந்து ஃபுல்லப் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேட்டிவ் பிளேஸில் நீங்கள் எவ்வளோ நாள் வந்துட்டால் எவ்வளோ வருஷமாக நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கங்க. ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டில் எங்கே இருக்கீங்க அப்படின்ற கேட்டிருக்காங்க, சரிங்களா? உங்கள் நேட்டிவ் பிளேஸும் கரண்ட் பிளேஸும் ஒரே மாதிரி இருந்தால் ஓகே, ரெண்டும் ஒன்றவே கொடுத்துருங்க. இல்லை வேறு வேறு அப்படின்னா அதையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களோட கரண்ட் பின்கோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரெண்டுமே நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக இந்த கரண்ட் இதில் இருக்கீங்க அப்படின்ற தெளிவாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் டங் கேட்டிருக்காங்க, அதனால் உங்களோட மதர் லாங்குவேஜ், அது நேட்டிவ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் எது அப்படின்ற பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க, ஓகேவா? ஸோ எல்லா லாங்குவேஜ் இருக்குது. ஸோ வந்து இம்பார்ட்டனாக 14 லாங்குவேஜ் இங்கே இருக்குது, தமிழ் கூட இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இது என்ன அப்படின்ற பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜில் உங்களுக்கு என்னென்ன தெரியும், உங்களுக்கு ரீட் பண்ண மட்டும் தெரியுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேசவோ எழுதவும் தெரியுமா அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஹிந்தியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிந்தியை செலக்ட் பண்ணிவிட்டு ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண தெரியுமா, அதே மாதிரி ரைட் பண்ண தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. ஒருவேளை எனக்கு ஸ்பீக் பண்ண மட்டும் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து ரைட் பண்ணவும் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் இருக்கோ அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட மதர் டங்கும் அதுலேயே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதர் டங்கை எதை கொடுத்தீங்களோ அதில் நீங்கள் வந்து மூணையும் செலக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ மதர் டங்கில் மட்டும் நீங்கள் மூணையும் செலக்ட் பண்ணிக்கணும், மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அப்படி செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அடுத்து ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹையஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபுல்லப் பண்ணணும். ஆனால் நீங்கள் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 12th அண்டர் கிராஜுவேட் இருந்தாலே கூட நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் நோனே கொடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசியூம் சரிங்களா. ஸோ லேட்டஸ்டட் ரெசியூம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு ரெசியூமும் அப்லோடு பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதனால் இப்போ கரண்ட்டில் அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு ரெசியூமை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வந்து அப்லோட் ஆகும் ஓகேவா. ஸோ அப்லோட் நீங்கள் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பேஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடம் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்துன்னா மறுபடியும் உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற சூஸ் பண்ண சொல்லும். அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு மூணு கேள்வி கேட்கும் சரிங்களா. ஸோ வந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த இதில் வந்து ஜாப் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் உங்களுக்கான இதை கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது சில நாலஞ்சு கேள்விகள் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த கேள்வியை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ டைப்பிங் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் அதை அந்த விண்டோவில் காட்டலை சரிங்களா. ஸோ விண்டோவில் காட்டினோம்னா ஸோ வந்து சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை விண்டோவில் காட்டலை ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி சரிங்களா. மொத்தம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு விதமான ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான ஜாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஜாப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000 சேலரி, இதுக்கு நோ ஜாப்ஸ் இருக்குது சரிங்களா. அப்ளிகேஷன் டூ அப்படின்னு கொடுத்துக்கு போய் இதுக்கு வந்து 50,000 சேலரி சரிங்களா. ஸோ ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு மெயில் ஐடி வேறு வேறு ஃபோன் நம்பர் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஃபோன் நம்பர் ஒரே மெயில் ஐடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் ரெண்டு மொபைல் நம்பர்லேயும் ரெண்டு வந்து இமெயில் அட்ரஸும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஜாப்புமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிதோ ஸோ அந்த ஜாப்பை நீங்கள் எடுத்து தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதோடய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டே வந்து சேர்ந்துக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோட தந்திக்கலாம் ஓகே. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், பாய்.